சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கண்ணாடி முன்னாடி டேய், கண்ணாடி முன்னாடினா பேச மாட்டே, பின்னாடி உனக்கே தெரியாது சரி என்ன கில்லாடினா உன்ன நம்பர் கில்லாடி. எத்தனையோ பேருங்க பேசுறாங்க பின்னால சத்தியமா சொல்லுறாங்க, ஜெயிக்க முடியும் என்னால. வளர்ந்தே வந்தாலும் அமுக்குவாங்க கீழங்க, திறமை இல்லாதவன் பேசுறாங்க மேலங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவு ஆசைங்கப்பட்டு வந்தேன் சினிமாவுக்கு முன்னால. கை கொடுக்க யாரு இல்லை, காலவாறு அதிக பேர் இருந்தாங்க இந்த ஒரு சினிமாவில். இருந்தாலும் மேலே வருவேன் என்னோட திறமையால், அதுதான் உங்களுக்கே தெரியுமடா பின்னால. கண்ணாடி முன்னாடி டேய், கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கு தெரியாது சரி என்ன கில்லாடி, நான் உன்ன நம்பர் கில்லாடி. உங்களுக்கு எதை பத்தி கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும்? அடிக்கடி பேப்பர் பேனா பேப்பர் பேனாலாம் வச்சு நோட் பண்ணுவீங்களா, இல்லை மனசில் தோன்றது அப்படியா? இல்லை அப்படி கிடையாது. இப்போ பேப்பர் பேனா இருந்தால் இருந்துக்குதான், இல்லைனா மனசில் தோன்றதுதான். கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மனசில் தோன்றதுதான் கவிதை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னும் கவிஞர் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் நான் எங்கே எனக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கவிதை எனக்கு எழுத தின்னாடுன்னா எங்கே வேஸ்வர்படையில் வச்சு நான் சின்ன சொல்லுப்பா ஒரு கவிதை அப்படின்னு அவன் எது எதோ சொன்னான், நல்லா இருந்துச்சு தம்பி, தம்பி நல்லா இருக்குப்பா அப்படின்னு, தம்பி உன் பேருப்பா அப்படின்னு, நான் ஏதோ பேர் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை, நல்லா இருக்குப்பான்னு நிறைய எழுத அப்படின்னு. சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்ட்டு ரொம்ப நன்றி. சரிப்பா தம்பி, இந்த வயசில் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு, நம்ம கவிதையை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அவன் உங்ககிட்ட வந்து கவிதை வந்து எழுதி காட்டுறானா? என்ன கவிதை எழுதி காட்டினா? கவிதை நான் அவளை படிக்கிறேன், எழுதுன அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு முள்ளுக்கு தேவை ஒரு சுட்டு ரத்தம், முள்ளு குத்துனா ஒரு சுட்டு ரத்தத்தை எடுக்கும், எனக்கு தேவை உன் முத்தம். சின்ன பையன் இது எழுதுறானா? ஏதோ புத்தகத்தில் பத்திருப்பேன், என்ன எடுத்துருவேணும், இதை எழுதி கொடுத்தேன், நல்லா இருக்குப்பா அப்படின்னு. தமிழில் தான் இவ்வளோ அழகாலாம் கவிதை எழுதுறீங்க, தமிழ் ரொம்ப பிடிக்குமா ஸ்கூல்ல இருந்தே? தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, தமிழ்லனா அப்போ இருந்தே இந்த கட்டுரை போட்டி கவிதை போட்டி எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கேற்பீங்க ஸ்கூல்ல இருந்தே? ஆமாம் ஆமாம். அப்போ உங்கள் தமிழ் மிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல நல்லா பண்ணுறப்பா பெரியாலாம் வருவாப்பெல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஆ சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்ல போய் தானே இந்த நிலைமையில் வந்து உட்காந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி எல்லாம் ஓகே. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பண்ணாங்க இல்லையா ஒரு மாதிரி, உங்களுக்கு யூடியூப்ல கீழே அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க அது நிறைய பேர் உங்களுக்காக கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் ரீட் பண்ணீங்களா, எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? அந்த ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்குன்னு சப்போர்ட் பண்ண இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. எனக்குன்னு சப்போர்ட் பண்ண எனக்குன்னு இறங்கி வர்றதுக்கு இத்தனை மக்கள் இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெருமையாக தெரிஞ்சு. நேர்லலாம் பார்த்து சொன்னாங்களா? நேரில் பார்க்குறவங்களாம் இல்லை. இதே மாதிரி இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? ஃபோன் வச்சுருக்கீங்க. ஃபோன் எப்படி வாங்கினீங்க? அதை ஒரு அண்ணன் இது பண்ண, ஒரு அண்ணன் கொடுத்தா, சிலம்பரசன் ஒரு அண்ணன் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. கிஃப்டாக கொடுத்தாங்களா? கிஃப்டாக கொடுக்கல, படத்தில் 10,000 ரூபா கொடுத்தாங்க நம்மள. ஆமாம், அதில் 5,000 ரூபா எங்க அந்த படத்துல பாதி காசு எடுத்து படத்துல கொடுத்ததான் 8,000 ரூபா வீட்டுக்கு கொடுத்துட்டீங்களே? 8,000 ரூபா இல்ல, 5,000 ரூபா தான் வீட்டுக்கு கொடுத்தேன், 3,000 ரூபா என் காசு கொடுத்தேன். அப்படியா? 5,000 ரூபா ஃபோனுக்கு எடுத்து மீதி 2,500 ரூபா அவரு போட்டார், போட்டு எனக்கு ஃபோனு கொடுத்தாரு, 7,500 ரூபா ஃபோன். இப்ப அந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ் அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்குலாம் என்ன பண்றீங்க? ட்ரெஸ்ஸு ஷூட்டிங்லாம் போனால் நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகணும்ல, அது எப்படி டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கும்ல, சோப்பு சீப்பு அந்த மாதிரி பேசிக்காக செருப்பு இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது வேலை பண்ணுறீங்களா நீங்கள்? கவிதை எழுதுவேன், பாட்டு பாடுவேன், கச்சேரி வந்தால் போவேன். கச்சேரிகள்லாம் போய் பாடுவீங்க? வந்தால் போய் போகணும், வரலன்னு கிடையாது.
இதுவரைக்கும் எத்தனை கச்சேரி பாடியிருப்பீங்க? இதுவரைக்கும் ஒரு 50 கச்சேரி பாடியிருப்போம். ஆனால் இங்கே எங்களுக்காக சினிமா பாட்டு பாட மாட்றீங்க, கச்சேரியில் போய் என்ன பாட்டு? கச்சேரியில் சினிமா பாட்டு பண்ண மாட்டேன், கானா பாட்டு தாங்க பாடுவேன். சரி, கானா பாட்டு ஒன்று பாடுங்க. சரி, என் லைஃப்பை பற்றி நானே எழுதின பாட்டு. மற்றவங்களை பற்றி என்ன சரி, ஆனால் ஏன் நான் என் லைஃப்பில் இப்படியெல்லாம் அடிபட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாட்டு. சரியா? மரத்துக்கீழ பத்துன்னு இருந்தேன், நான் ரோட்டு மேல சுத்தின்னு இருந்தேன், என்ன கேட்க யாரும் இல்லை, எனக்கு சென்னையில சொந்த பந்தம் எதுவும் இல்லை. அட கானா இன்னும் நானும் ஓடுறேன், ஏன் பாட்டுக்காக பாடி உழைக்கிறேன். கானா இன்னும் நானும் ஓடுறேன், ஏன் பாட்டுக்காக பாடி உழைக்கிறேன். கண்ணாடி முன்னாடி டேய், கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கு தெரியாது சரி என்ன கில்லாடி, நான் உன்ன நம்பர் கில்லாடி. எத்தனையோ பேருங்க பேசுகிறாங்க பின்னால், சத்தியமாக சொல்லுறாங்க, ஜெயிக்க முடியும் என்னால். வளர்ந்தே வந்தாலும் அமுக்குவாங்க கீழங்க, திறமை இல்லாதவன் பேசுகிறாங்க மேலங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவு அசிங்கப்பட்டு வந்தேன் சினிமாவுக்கு முன்னால், கை கொடுக்க யாரு இல்லை, காலவாறு அதிக பேர் இருந்தாங்க இந்த ஒரு சினிமாவில். இருந்தாலும் மேலே வருவேன் என்னோட திறமையால், அதுதான் உங்களுக்கு தெரியுமடா பின்னால். கண்ணாடி முன்னாடி டே, கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கு தெரியாது சரியா என்ன கில்லாடி, நான் உன்ன நம்பர் கில்லாடி. இது ஒரு பள்ளி ஒரு சொன்ன. வேற என்ன பாட்டு பாடுவீங்க? ஒரு நல்ல ரெண்டு மூணு பாட்டு பாடுங்க, அப்பதானே எல்லாருக்கும் தெரியும் நீங்க பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காமெடியன் பண்ணுவீங்க, எல்லாம் தெரிஞ்சாதானங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. வேற ஏதாவது? வேற என்ன? வேற பாட்டு பாடலையா நீங்க? சரி, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா நீங்க பாடும்போது? உங்க பாட்டுக்கெல்லாம் இருந்துச்சு கை தட்டுவாங்களா நிறையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு தமிழ்ல? விஜய். விஜய் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின்? ராஷ்மிகா. ராஷ்மிகா வந்தலாம். எந்த படத்துல உங்களை பிடிச்சது? இப்போ வாரிசு. வாரிசு ஜெயிலர் எல்லாம் போய் பாத்தீங்களா லாஸ்டா? பாக்கலையா? ஏன் பாக்கல? பணம் இல்ல, காசு இல்லையா? சரி, இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதுல எல்லாம் வரது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? பரவாயில்ல, கொஞ்சம் கொடுக்கங்க. முதல்ல ஒண்ணுமே கொடுக்கல, இப்ப ஏதாவது கொடுக்கங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறேன். சரி, வேற இந்த ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் போறதீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா சென்னையில? எங்கேயாவது போவீங்களா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வெளியில போவீங்க, சாப்பிடுவீங்க, நிறைய செலவு இருக்கும்ல? இருக்கத்தான் செய்யும். அந்த செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்களா? யார் இது? எங்க அண்ணன். அப்படி அவரெல்லாம் பார்த்துப்பாரா? அருண் தேவான் ஒரு அண்ணன். சரி, அவர் தான் இப்போ என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட எனக்கு வீடு இப்போ அவர் எடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு, எடுத்துருவார். அவர் எப்படி தெரியும்? இந்த யூடியூப் மூலமா வெளியே வந்தது? யூடியூப் மூலமா தெரியும். அவர் விஜயோட 68 படத்தில் நீங்கள் நடிக்கிறதா இருக்கீங்களா? இல்லை, தளபதி 68 கூப்பிட்டாங்கன்னா போவோம், கூப்பிடலன்னா போக மாட்டேன். நீங்களாம் ஆடிஷன்லாம் போய் எதுவும் அட்டன் பண்ணுறதில்ல? நான் போவேன், ஆடிஷன்லாம் போவேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சா நான் போவேன், தெரியலன்னா விட்டுருவேன். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? ஃபோனில் மொபைலில் பார்த்து தெரிஞ்சா போவீங்க? ஃபோன் யாராவது பண்ணாங்கன்னா நான் போவேன், எடுத்துக்க மாட்டேன், அதில் எந்த மாற்றமே இல்லை. சரி, வேற என்ன கேரக்டர் காமெடியை தவிர்த்து நீங்கள் பண்ணுவீங்க? காமெடி ஒரு சி இருங்க, விஜய் சார் சொன்னீங்க, விஜய் சாருக்கு தம்பியாக கூப்பிடுறாங்க, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சீரியஸ் கேரக்டரானா பண்ணுவீங்க? விஜய் சார் தமிழ் சினிமாலே பெரிய ஆக்டர், அவர் தம்பியாக கூப்பிட்டேன், நாய் கூட போய் பண்ண தெரிஞ்சு நான் பண்ண மாட்டேன்னாங்க. சரி, வேற என்ன ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசை? வேற எந்த ஹீரோ? தலை அஜித்து கூட ஒரு படம், விஜய் சார் கூட ஒரு படம் பண்ணிட்டேன். இப்போ பணம்னு கூப்பிட்டா கூட நான் போவேன், ஏன்னா இப்போ பணம் தானே முக்கியம், பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. என்னால் பணத்துக்காண்டி போய் நடிக்க தயாராக இருக்கேன். தலை நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுவரை பார்த்துருக்கேன். இப்போ விடாமுயற்சின்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்ருக்கேன். யார் கூப்பிட்டா? மகிழ் திருமணி சார் கூப்பிட்டுருக்காரு. டேரக்டர் சார் எதுக்காக கூப்பிட்டாங்க?
நடிக்கிறக்கா இல்ல பாட்டு எழுத நடிக்கிறது நடிக்கிறது என்ன ரோல் தெரியல அது கூப்பிட்டுருக்காங்க அப்படியா அவரே டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணாரா இல்ல இல்ல அவரே கால் பண்ணல அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் கால் பண்ணு விடாமுயற்சி எங்களுக்கு எந்த அப்டேட்டும் தெரியல அந்த ஷூட்டிங் பத்தி நீங்க அதில் நடிக்க போறீங்க எப்போ திருப்பி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது தெரியல ஆனா கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோன்னு தெரியும் கண்டிப்பா நீங்க போய் நடிக்க போறீங்க அதுல என்ன ரோல் கொடுத்தாலும் பரவாயில்ல சரி தல அஜித் சாரோட நடிக்க போறீங்க அவருக்காக ஒரு கவிதை விஜய் சாருக்கு ஒரு கவிதை சொல்லியாச்சு இல்லையா தளபதிக்கு சொல்லியாச்சு அஜித் சாருக்கும் கண்டிப்பா சொல்லணும் ஒரு கவிதை சொல்லிடுங்க தனிமையில் இருந்தாலும் தலை என்று பேரை சொல்லாத மனிதன் தனிமையில் இருந்தாலும் தலை என்று பேரை சொல்லாத மனிதன் உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு மனிதன் உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு மனிதன் இன்பத்திற்காக எதையுமே தன்னடக்கம் உள்ள மனிதன் இன்பத்திற்காக இன்னும் தன்னடக்கம் உள்ள மனிதன் இயல்பாக ஒரு மனிதன் என்ற வாழ்க்கையில் தல அஜித் வருகிறான் என்றிருப்பதை நான் ஒரு கவிதையின் மூலியமாக சொல்கிறேன் என்று எனக்கு சரி ஓகே சரி ராஷ்மிகாவுக்கு ஒரு கவிதை சொல்லிடுங்க ராஷ்மிகா எந்த படத்தில் பார்த்து ரொம்ப பிடிச்சது அவங்க நீங்கள் ஹீரோயின்னு கேட்டிங்களா எனக்கு அவங்க பேர் தான் தெரியாது யார் பேரும் தெரியாது பேர் தெரியுங்கிறக்காக சொன்னீங்களா சரி என்ன நான் அதில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதனால சொல்லாமா சொல்லுங்க அழகில் அன்சிகா டான்ஸில் ராஷ்மிகா அழகில் அன்சிகா டான்ஸில் ராஷ்மிகா ரெண்டு பேரும் மூஞ்சியும் கழுவிட்டு பார்த்தா தான் தெரியும் ரெண்டு பேருமே சொன்ன கதை சொன்ன கதை சொன்ன கதை நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க லவ் ஏதாவது இருக்கா இப்போது ஸ்கூலில் சொன்னீங்க டுவெல்த் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லவ்னு இப்போ என்ன லவ் இருக்குது இப்போ லவ் பண்ண என்ன பண்ணுற மாதிரியாங்க நான் இருக்கேன் இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் நம்மளே சொல்லக்கூடாது வேறு நான் சொன்ன வேறு யாருங்க சொல்லுவோம் நம்மளாம் நம்மளே நம்மளை அப்படி சொல்லக்கூடாது இல்லையா நம்மளே என்ன அவங்க பதிலுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை உங்களுக்கு இப்போ யார் மேலே லவ் இருக்கா நான் சொன்ன தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுங்க நான் உங்களை காதலிக்கலாமா நீங்களே யோசிக்கீங்க அப்போ வேற பொண்ணுல இப்படி யோசிச்சிருக்கோம் இதுதான் சரியா சரி சரி அப்போ உங்களுக்கு யார் மேலேயும் காதல் வரல இப்போ இப்போக்குள்ள சரி ஓகே வந்துச்சு புளியந்தோப்புல ஒரு பொண்ணு மேல வந்துச்சு புளியந்தோப்புல பேர் வந்து தெரியல புளியந்தோப்புல ஒரு பொண்ணு மேல எனக்கு காதல் இருந்துச்சு வந்து சொன்னீங்க சொல்லல நீங்க போயிட்டு எதனால வந்துச்சு திடீர்னு காதல் எதனால வந்துச்சுன்னா அந்த பொண்ணு அழகா இருக்கும் கருப்பா இருப்பா கலையா இருப்பா கருப்பா இருந்தாலும் பிடிக்கும் சரி 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 கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்களா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ 23 எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கீங்க 32 32 இல்லையா ஏன் அவ்வளோ ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு ஆளாயிட்டோம்னா சீக்கிரமே பண்ணிடுறேன் வாய்ப்பு கிடைக்கல சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா 32 வயசு ஆகும் ஏன்னா 31 வயசு வரைக்கும் சினிமாவில் வாய்ப்பை தேடி அலையுவேன் அப்படிங்கிறது என்னோட லட்சியம் 32 தொடங்கிடுச்சுன்னா நானே வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மா கால் வந்து உங்கள் அப்பா இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு எதாவது பண்ணிவிடுங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு கேட்டோம்னா எங்கள் அப்பா அம்மா செத்துக்கிறாங்க அதை விட நான் வீட்டில் இருப்பேன் அதை விட வீட்டு சென்னைக்கு எந்த இதுக்கு வர மாட்டேன் சினிமா ஆசை அதோட ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஊருக்கு போயிடுவீங்க ஊருக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து இந்த மாதிரி பாட்டு கேட்டாங்கன்னா எழுதி கொடுப்பேன் இல்லைன்னா விட்டுருவேன் அப்புறம் உங்களை தேடி வந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் எழுதி கொடுப்பீங்க வேற என்ன வேலை பார்ப்பீங்க ஊரில் போயிட்டு ஆடு மேய்ப்பேன் மாடு மேய்ப்பேன் சாணி எழுப்பிடுவேன் அதெல்லாம் எல்லா வேலையும் எல்லா வேலையும் பார்ப்பேன் இப்போ அதெல்லாம் ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை சென்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கு ஊரில் வந்து ஆடெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்தே கொஞ்சம் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணலாம்ல அப்பப்போ வந்து ட்ரை பண்ண இந்த சினிமா என்ன நம்ம வீட்டு இதுவாங்க அப்பப்போ வந்து ட்ரை பண்ணேன் சினிமாங்கிறது வந்து ஒரு கடல் போல் அந்த கடலில் எப்பப்போ தண்ணி முந்து வெளியே ஊற்றலாம் ஆனால் அதை நம்ம வாயில் குடிக்க முடியாது கடல் தண்ணியை அதே மாதிரி தாங்க சினிமாவும் கடல் உப்பாக தான் இருக்கும் அதை குடிக்க முடியாது அதே மாதிரி தான் சினிமாவும் தூக்கி எவ்வளோ தான் நம்ம மேலே போனாலும் நம்ம தூக்கி வெளியே தான் போடுமே தவிர
உள்ள போடாத சினிமா. சரி ஓகே, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு சினிமாவில் ஒரு படம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, பொண்ணு வந்து இப்படிலாம் இருந்தால் எனக்கு ஓகேன்னு, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? கவிதையாகவே சொல்லிடுறீங்களா பேசாமல்? ஒரு பொண்ணு வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? பொண்ணாக இருந்தாலே பிடிக்கும். பொண்ணாக இருந்தாலே பிடிக்குமா? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் இல்லை, பொண்ணாக இருக்கணும். ஆ, அந்த பொண்ணுக்காக ஏதாவது கவிதை ஃப்யூச்சரில் எழுதி வச்சுருக்கீங்களா, ஃப்யூச்சரில் வர ஒய்ஃப்க்காக ஒரு கவிதை? இல்லை, இது வரைக்கும் எழுதலை, அவளை பார்த்தே தான் எழுதுவேன். பார்த்தா தான் எழுதுவீங்களா? சரி, இப்போ ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்லுங்கள். புளியந்தோப்பு அந்த அந்த பொண்ணு நினச்சிக்கோங்க. வானத்தில் தெரியும் நட்சத்திரத்தை விட உன் முகம் அழகு, வானத்தில் தெரியும் நட்சத்திரத்தை விட உன் முகம் அழகு, இந்த உலகில் உள்ள பூக்களை விட உன்மேல் மனம், இந்த உலகில் உள்ள பூக்களில் உள்ள மனத்தை விட உன்மேல் மனம், என் இதயமே சொல்லும் காதலி உன் அன்பிற்காக மட்டும்தான். நன்றி, வணக்கம். நீங்க பார்த்தது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? பாத்தீங்கன்னு பாக்குறேன்னு தெரியும். தெரியும். இப்ப இந்த கவிதையை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா? வந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போயிருவேன். வீட்டுக்கு எங்க கிட்ட வந்து கேட்டாங்கன்னா உங்க நம்பர் கொடுக்குறோம், நீங்க பார்த்து பேசிக்கோங்க சரியா? ஏன்னா கவிதை பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க டக்குன்னு. உங்க தெரியும்ல நீங்க பாத்தீங்கன்னு, அது மட்டும் தெரிஞ்சா போதும். சரி ஓகே. அது அங்க இருந்து இங்கெல்லாம் வந்துச்சுள்ளது. அது அங்க இருந்து இங்கெல்லாம் வந்துச்சுள்ளது. புளியந்தோப்புல இருக்கு. அது புளியந்தோப்புல இருந்து இப்ப ஆதன் சினிமாவில வீடியோ ரிலீஸ் ஆனோடனே பாப்பாங்கல்ல, பார்த்துட்டு எனக்காக தான் அவங்களுக்காக தான் கவிதை சொல்லியிருக்கீங்கன்னு தெரியும். அப்புறம் இங்கே தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, நான் வந்து கோபாலை பார்க்கணுன்னு. அப்போ உங்களை வந்து நாங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துறோம், நீங்கள் பேசிக்கோங்க. வேற ஏதாவது கவிதை சொல்கிறீங்களா அவங்களுக்கு? சொல்லுங்க, அவங்கள நினச்சி எத்தனை கவிதை வேணால் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கவிதையெல்லாம் அவங்க உங்களை தேடி வரணும். ரோஜா பூவை பறித்து விடாது, ரோஜா பூவை பறித்து விடாது, பறித்த பூவே என் மனதை கிள்ளி விடாது, பறித்த பூவே நீ என் மனதை கிள்ளி விடாது, கிள்ளிய பூவே என் காதலி நீ மறந்து விடாது, என் காதலி நீ மறந்து விடாது, என் காதலி நீ மறந்து விடாது. டோன் அடித்தா சிக்ஸு, நான் உனக்கு அடித்தாது கிஸ்ஸு, டோன் அடித்தா சிக்ஸு, நான் உனக்கு அடித்தாது கிஸ்ஸு. மரங்களே மரங்களே, கிளைகளை ஆட்டி விடாதே, பூக்களை பூக்களை நீ உதித்து விடாதே, என்னில் கீழே என் காதல் இருக்கிறாள், அவளுக்கு காயமாகிடும் காயமாகிடும் காயமாகிடும். சரி, தோனி எல்லாம் சொன்னீங்க, கிரிக்கெட் பார்ப்பீங்களா? இல்லை இல்லை. கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா? சிஎஸ்கே ஐபிஎல் மேட்ச் எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? சரி ஓகே. சரி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நிறைய படத்துல ஒரு கவிஞராவோ இல்லை ஒரு காமெடி ஆக்டராவோ கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Ending.